கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஆகஸ்ட் 8. ஒரு வீட்டில் பிரவேசிக்கிற போது இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக வென்று முதலாவது சொல்லுங்கள். சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவரிடத்தில் தங்கும், இல்லாதிருந்தால் அது உங்களிடத்திற்கு திரும்பி வரும். லூக்கா 10:5-6. தற்போது அறுப்பின் ஊழியத்தில் ஈடுபடும் ஒவ்வொரு ஊழியனும் இயேசுவின் இவ்வார்த்தைகளை நினைவில் கொள்ள வேண்டும். இயேசுவின் பிரதிநிதிகள் செல்லும் இடத்தில் முதலாவதாக சமாதானம் தங்க வேண்டும். குழப்பங்களும் வம்பும் வீண் பேச்சுகளும் இருக்கலாகாது. சத்தியத்தின் பட்டயம் சில எதிர்ப்புகளை உண்டாக்கும், ஆனால் சத்தியத்தினால் மட்டுமே எதிர்ப்புகளை தெரிவிக்க வேண்டுமே அல்லாமல் கசப்பான வார்த்தைகளினால் அல்ல. ஊழியர்களின் பணியில் அநேக காரியங்கள் இவ்வுலகில் கோபம் மூட்டக்கூடிய அளவில் உருவாகும். சத்திய ஆவியை பெற்ற ஒவ்வொருவரும் சத்தியத்தினாலே பலப்பட்டிருந்து அன்போடு கூடிய பொறுமையுடன் கிறிஸ்துவின் மூலம் சமாதானத்தையே பேச வேண்டும். ரோமர் 10:13-17 என்பதே. ஆமென்.